வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூனிட் நம்பர் 9. வாங்க இன்றைக்கி செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு காமன் கோல் ஆஃப் ஷேரிங் கான்செப்டுக்காக எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜியாகிரபி, சொசைட்டி, எக்கனாமிக்ஸ், லெவல் ஆஃப் சயின்ஸ், டெக்னாலஜி, கேப்பபிலிட்டி, கெப்பாசிட்டி, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பீப்புள், இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இஷ்யூஸஸ் பார்த்தோம்னா, தட் இஸ் கால்ட் அஸ் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். இதை யூஎனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1972 ஒரு சமிட் வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்குது. இந்த என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் மொத்தம் 3 விதமாக பிரிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் இஷ்யூஸ், ரீஜனல் இஷ்யூஸ் அண்ட் குளோபல் இஷ்யூஸ். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க சொல்ல வருது அப்படின்னா, வேர்ல்டு பாப்புலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, குளோபல் வார்மிங்னால நிறைய இம்பேக்ட் இருந்தால் கூட இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன இம்பேக்ட் வந்து ப்ரிடிக் பண்ணப்படுது. 2030 என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபுட் இன்செக்யூரிட்டி 63 லட்சம் பேருக்கு வந்து, மில்லியன் மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபுட் செக்யூரிட்டிஸ் பிரச்சனை இருக்கும். டெம்பரேச்சர் வந்து 2-4 டிகிரி வரைக்கும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்க்ரீஸிங் டிமாண்ட் இருக்கும், சப்ளை ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மியாயிரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வெதர் ஈவெண்ட்ஸ் வந்து அன்இவென்டாக இருக்கும், லைக் திடீர்னு மழை பயங்கரமாக இருக்கும், டிராஃப்ட் 1 வருஷம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி கடல் அளவு இருக்கு இல்லையா, அதோடய அளவு வந்து ரைசிங் ஆஃப் சி லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். மும்பை, சென்னையெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதனால் பெரிய லெவலில் பாதிக்கப்படும் கூட சொல்கிறாங்க. அதேமாதிரி பப்ளிக் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும், மலேரியா, டெங்கு, காலரா இந்த மாதிரி டிசீஸ் வந்து நிறைய வர்றதுக்காக, பான் டிசீஸ் இது தவிர வாட்டர் பான் டிசீஸ் வேறெல்லாம் இருக்கும், அது எல்லாமே வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து அக்ரிகல்ச்சரில் மட்டும் 7 பில்லியன் அமௌண்ட் வந்து லாஸ் பண்ணும். இட்ஸ் சர்வ்ஸ் அஃபெக்ட்லி 10% ஆஃப் பாப்புலேஷன். அதனால் வந்து நம்மளோட பாப்புலேஷனில் பார்த்திங்கன்னா 10% மக்களுக்கு வந்து அது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, கார்பன் இன்டென்சிவ் பாத் டெவலப்மெண்ட் வந்து நம்ம வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, 1.8 அவரோட ஜிடிபி 2050 பார்த்திங்க அப்படின்னா, இது மூலமாக வந்து 1.7, இதே 2100 பார்த்திங்கன்னா 8.7% நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கமிங் டு திஸ் யூஎன் சமிட்டில் அதை 3 பிரித்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ரியோ சமிட். அதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லோக்கல் இஷ்யூஸ், அதாவது உங்களால் சுற்றி இருக்கக்கூடிய இமீடியட் லோக்கல் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் சர்டன் ஏரியாஸ் வந்து மண்ணரிப்பு, டீஃபாரஸ்ட்ரேஷன், பாப்புலேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, மண் சரிவு ஏற்படுறது, இதெல்லாம் லோக்கல் இஷ்யூஸ். அடுத்து ரீஜனல் இஷ்யூஸ்னு எதை கிளாரிஃபை பண்ணிக்காங்க அப்படின்னா, ரொம்ப டிராஃப்ட், மழை பெய்யாமல் தண்ணி இல்லாமல் ரொம்ப இது பண்ணுறது, மண் அரிப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, லெவல் ஆஃப் சி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, உப்பு தண்ணி ஆகிறது ஏரியாவில் இருக்க தண்ணி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மலையளவாக கோஸ்டல் ஏரியாஸ் வந்து டேமேஜ் ஆகுது, டீஃபாரஸ்ட்ரேஷன், இதெல்லாமே ரீஜனல் இஷ்யூஸ்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, குளோபல் இஷ்யூஸ் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா, கிளைமேட் சேஞ்ச் தி குளோபல் வார்மிங், அதாவது கிராப் ஃபெயிலியர் ஆகுது, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட் அதிகமாகுது, வெஜிடேஷன்ஸாக ஸ்க்ரோல் மார்டலிட்டி குறையிறது, ஓஷன் வந்து பிஹேவியரை மாற்றிக்கிறது. இப்போது கடல் சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலால் பார்த்திங்கன்னா, தண்ணி ஓட்டமே மாறுறது, இல்லை அதோட மீன்கள் வராமல் போகிறது. ஸோ இந்த மாதிரி ரைஸ் ஆஃப் சீ லெவல், வாட்டர் லெவிட்டி இன்க்ரீட் ஆகுது, டெம்பரேச்சர் இன் சீ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங். அடுத்து நார்த் சவுத் டிவைட், இது வந்து என்னென்னா, உலகத்தோட மொத்த பாப்புலேஷனில் பார்த்திங்கன்னா, நார்த் அண்ட் சவுத்தாக பிரிச்சிங்க அப்படின்னா, நார்த் வந்து 20% தான் வந்து இருக்குது. ஆனால் அந்த மொத்த பாப்புலேஷனில் 80% வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனர்ஜியை பூரா கன்சியூம் பண்ணுறாங்க. வேரஸ் இன் சவுத் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டில் ஸ்ட்ரகிங் டு பேசிக் நீட்ஸை வந்து இன்னும் கிடைக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பாப்புலேஷனில் நார்த் சவுத்துன்னு சொல்கிறது உலகத்தோட நார்த் அண்ட் சவுத்துன்னு. நார்த்துன்றது டெவலப்பிங் கண்ட்ரீஸ், டெவலப்டு கண்ட்ரீஸ் மோஸ்ட்லி வெஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னு சொல்லக்கூடியதெல்லாம். இங்கே டசன் சவுத்துன்றது நம்ம சைனா, இதெல்லாமே இந்த கேட்டகரியில் தான் வருவோம். ஓகே, அடுத்து பயோடைவர்சிட்டி, லாஸ் ஆஃப் டைவர்சிட்டி ஆஃப் இன்க்ளூடிங் போத் ஃப்ளூரா அண்ட் ஃபோனா. ஸோ நம்மளோட இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன்னும் மய நுண்ணுயிர்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது மூலமாக நம்ம தொலைச்சிடுவோம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஜியோபாலிட்டிக்ஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ கிளைமேட் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட் என்டிமெரிட்டிஸ் பார்த்திங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் தான். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா, டிஃபரன்ஷியல், அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா, காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் பிரின்சிபல், அதாவது டெக்னாலஜி மூலமாக அக்சஸ் போன மூலம் சப்ஸ்டாண்டபிள் மேனரை நம்ம டெஃபினி டெவலப் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்குறாங்க. ஓகே, டெவலப்பிங் நேஷன் தேர்ட் டெவலப்பிங் நேஷன்ஸ் டெக்னாலஜி பில்ட் அண்ட் ஸ்டேன் இன் கண்ட்ரீஸ் லைக் சைனா, இந்தியா, பிரேசில், டெவலிங் ரீசன்ட் இயர்ஸ் அண்ட் ஆல்சோ கான்ட்ரிபியூஷன் எமிலஸ் ஹை. இந்த 3 நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா எமிஷன் ரொம்ப ஹையாக இருக்கும். யூஎன் என்விரான்மெண்ட் 2020 ஏசியன் போர்ட் ஆஃப் க்ளவுட் அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒன்று டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இதோட மெயின் ஐஜெண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் ஹை பாலிசி. மொத்தம் என்னென்னா, 140,000 கிலோமீட்டர் லைனை வந்து நேஷனல் ஹைவேஸில் 1% ப்ராஜெக்ட் வந்து என்விரான்மெண்ட் பிளான்டேஷன், கண்டிப்பாக வந்து எம்பவர் பிளான்டேஷன்ஸ் வந்து 1% இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம கேஞ்ச் அண்ட் பிளான்டேஷன் அலாங் ரிவர்ஸ்,
அதாவது இது ஆற்றுப்படுகையில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தம் மரம் நடணும் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி தான் அண்டர் காம்பன்சேட்டரி அஃபானிசேஷன் அண்ட் ஃபண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பிளானிங் அத்தாரிட்டி கேம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா $6 பில்லியன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மொத்த நாடுகளுக்கு. இந்த நாடுகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா $600 மில்லியன் கொடுத்து இது பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் பிளஸ் அப்படின்றது என்னன்னா REDD அப்படின்றது என்னன்னா நேஷனல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசி ஜாயின்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது ஃபாரஸ்ட் அண்ட் எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அண்டர் த ஃபினான்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்டர் ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் கார்பன் சிங்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 7.5 weightage இருக்கணும் அண்டர் ஏரியா ஃபாரஸ்ட் டு ஸ்டேட்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தீஸ் டாபிக்ஸ் ஹவ் பீன் டெல்ட் செப்பரேட்லி அஸ் NTA நெட் சிலபஸ். ஓகே, இதை தனியாகவே அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பொல்யூஷன் ஏரியா. ஓகே, பொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஏர் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் இப்போ நிறைய டைப் பார்க்குறோம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன்றது பார்த்திங்கன்னா க்ளீன் ட்ரை ஏர் கண்டெயின்ஸ் பார்த்திங்கன்னா 78.09 நைட்ரஜன் இருக்கணும் அண்ட் 20.94 ஆக்சிஜன் இருக்கணும் அண்ட் ரிமைனிங் இஸ் மேட் அப் ஆஃப் கேசியம் கார்பன் டை ஆக்சைடு ஹீலியம் கிரிப்டோகிராம் நெக்ஸ்ட்ரான் நைட்ரஜன் ஆக்சைடு இந்த மாதிரி இருக்கணும். ஸோ 78.09 20.94 ஆக்சிஜன் அண்ட் 0.96 இதாக இப்படி இருந்ததுன்னா அந்த ஏர் வந்து ஒரு நல்ல சுவாசிக்கக்கூடிய ட்ரை ஏர் அப்படின்னு சொல்கிறோம். இதை கிடும்போது தான் நம்ம வந்து ஏர் பொல்யூட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் ஏர் பொல்யூஷன்ஸ் வந்து ரெண்டு விஷயமாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி பொல்யூட்டன்ஸ். பிரைமரி பொல்யூட்டன்ஸ் அப்படின்றது என்னென்னா டேரெக்டாக அட்மாஸ்ஃபியரில் சோர்சஸ் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் என்னென்னா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் ஆஃப் பர்டிகுலர் மேட்டர் SPM சொல்கிறாங்க, ஆக்சிடன்ஸ் ஆஃப் கார்பன் உள்ளுக்குள்ள இருக்க கார்பன்ஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது, ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்குது, மீத்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மீத்தேன் கேஸ்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு குளோரோபன் கார்பன்ஸ் லீடு இந்த மாதிரி இருக்க மூலமாக ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் பிரைமரி பொல்யூட்டன்ஸ். செகண்டரி பொல்யூஷன்னா டேரெக்டாக மீட் ஆகாது, வேறு ஒரு விஷயம் நம்ம பண்ணுறதுனால அந்த பிரைமரினால இதை வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் செகண்டரி பொல்யூஷன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னும் ரொம்ப இடத்துக்கு லார்ஜ் டிஸ்டன்ஸுக்கு ஹியூமன் ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இம்பார்ட்டன்ட் செகண்ட் அதனால வந்து கொள்ளக்கூடிய ட்ராவல் பண்ணுறதுனால அதில் இருக்கக்கூடிய ட்ராவலில் இருக்க அந்த புகை மண்டலம் வந்து அதிகமாகுதுன்னு வச்சுங்க. இப்போ கார் சிட்டிஸில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டெல்லியில் இருக்க ஒரே பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கனாலே அங்கே வந்து ஈவன் பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆடிவன்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா கவர்மெண்ட்டு பிகாஸ் ஆஃப் த பொல்யூஷன் இஷ்யூஸ். அதில் ஒரு மெயின் காரணம் வந்து செகண்டரி பொல்யூட்டன்ஸ் தான் அவங்க அதிகம். ஏன் அப்படின்னா இப்போ சென்னையிலே வெஹிக்கிள்ஸ் அதிகமாக இருக்குது, பட் என்ன சென்னைக்கு ஒரு அட்வான்டேஜ்னா பக்கத்தில் சி இருக்கனால அந்த ஏர் ஃபுல்லாக அவங்களுக்கு சி மார்னிங் அண்ட் விண்ட் ப்ரீஸ் சீ ப்ரீஸ் லேண்ட் ப்ரீஸ் மாறும்போது அந்த பொல்யூஷன் கொஞ்சம் குறையும். பட் ஆனால் இன் கேஸ் ஆஃப் டெல்லியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சென்டராக இருக்குது, அங்கே பஞ்சாப்லேயும் ஹரியானாலேயும் அந்த இவங்க கொளுத்தக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய அந்த கெமிஷன்ஸும் ப்ளஸ் வெஹிக்கிளோட எமிஷன்ஸும் வெளியே போகிறதுக்கு வழி இல்லை, அதான் அங்கே பிரச்சனை. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல செகண்டரி பொல்யூட்டன்ஸ்னு சொல்லுவோம். இதில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு அப்படின்றது என்னென்னா இப்போது வித் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் இட் காம்பைன்ஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் சல்ஃபரிக் ஆக்சைடாக மாறும் சரியா. நம்ம இது சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறனால என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏரில் இருக்க ஆக்சிஜனோட கம்பைன் ஆகிட்டு அது சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாக இருக்கும். அடுத்து ஸ்மாக் ஃபார்மேஷன் அப்படின்றது என்ன, த ஓல்டு காம்பினேஷன் ஸ்மோக் அண்ட் ஃபாக் தான் ஸ்மாக்னு சொல்கிறோம். அதாவது ஸ்மாக் எஃபெக்ட் அப்படின்றது என்னென்னா சன்ரைஸ்க்கு முன்னாடி கலர்டே அன்னேபிள் டு ரைஸ் தர டூ டைப்ஸ் ஆஃப் ப்ரிவலன்ஸ் ஆஃப் ரெகார்ஸ். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பனின்னு சொல்கிறோம்ல சன் துணியை வர்றதுக்கு முன்னாடி, ஸோ அந்த மாதிரி இருக்குது தான் பனி. இதில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று சல்ஃபரஸ் ஆஃப் லண்டன் ஸ்மோக் அப்படின்னு சொல்லுவாங்க, இட் அஃபெக்ட் லண்டன் ஃபார் வெரி லாங் டைம் ஹென்ஸ் இட் இஸ் நேம் கால்ட் அஸ் ரெடியூசிங் ஸ்மோக் அஸ் மிக்சர் ஆஃப் ஆனோ கெமிக்கல் ரெடியூசன் நேச்சர் தி டியூ டு ஃபிரகன்ஸ் ஆஃப் சல்ஃபரிக் டை ஆக்சைடு இன் தி ஏர் இட் ப்ரிவென்ட் டியூரிங் தி மார்னிங் அவர்ஸ் ஆஃப் இன்டர்ஸ்டிஷன் ரிலேட்டிவ் ஹை ஹியூமிடிட்டி அண்ட் தி ஏர் நியர் த கிரவுண்ட் இஸ் கூலர் லண்டன் ஸ்மோக் காசஸ் த்ரோட் இரிட்டேஷன் டிஃபிகல்ட் ப்ரீத்திங். ஸோ இது என்னென்னா ரொம்ப நம்ம ஊரில் காலையில் பனி மாதிரி இருக்காது, இது அது மாதிரி இருக்கும் பட் அது கிடையாது. இதில் என்னென்னா சல்ஃபர் டை ஆக்சைடுன்றது அதிகமாக இருக்கும், இதோட இதில் நீங்கள் சுவாசித்தாலோ ப்ரீத் பண்ணுறதுக்கு இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்மோக்கு தான் என்னென்னா சல்ஃபரஸ் ஆர் லண்டன் ஸ்மோக்குன்னு சொல்லுவோம். அடுத்து ஃபோட்டோ கெமிக்கல் ஆர் லாஸ் ஏஞ்சல் ஸ்மோக் அப்படின்றது என்னென்னா இது வந்து நைட்ரஜன் ஆக்சிடைசர் ஆஃப் நைட்ரஜன் இன் த அட்மாஸ்ஃபியர் அண்ட் ரிசல்ட் ஆஃப் பர்டிகுலர் எக்ஸாஸ்ட். இதில் என்னென்னா நைட்ரஜன் ஆக்சைடு ஹைட்ரோ கார்பன் பெட்ரோனமி நைட்ரேட் இதெல்லாமே சன் இருக்கும். இது வந்து வார்ம் சம்மர் சன்னி டேஸில் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இரிட்டேஷன் கண் லங்ஸ் இதுலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி ரப்பர்லாம் பிடிச்சி இழுத்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். தென் க்ரௌண்ட் லெவல் ஓசோன்
ட்ரெப்போஸ்டிக் கிரவுண்ட் லெவல் ஓசோன் இஸ் ஃபார்ம் ஃபோட்டோமேட்டிக்கல் கம்யூனிகேஷன் ஆஃப் டூ மேஜர் கிளாஸ் ஆஃப் ஏர் பொல்யூட்டர்ஸ் ஓசஸ் வொலாட்டிலிட்டி ஆஃப் ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் அண்ட் நைட்ரிக் ஆசிட்ஸ். இது வந்து கிரவுண்ட் லெவலில் ஓசோன் லோயர் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரியாக்ஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கிரவுண்ட் லெவல் ஓசோன் அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆசிட் ரெயின். இது வந்து ரொம்ப ரேர் அக்கேஷனில் தான் இதாகும். அதான் ஆசிட் ரெயின்ஸ் அப்படின்றது எப்படி மழை பெய்கிற மாதிரி இந்த ஆசிட்ஸ் மூலமாக ரெயின் ஃபார்ம் ஆகி இதாகிறது. இது என்னென்னா, இட் இஸ் சல்ஃபர் டை ஆக்சைட் நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் வந்து ரிலேட்டட் ஆகிட்டு ஹெவி ரெயின் அட்மாஸ்ஃபியர் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு வாட்டர் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் பதிலாக இந்த ஆசிட் வந்து பொரியூட் பண்ணுவோம். இது என்னென்னா பெரிய இம்பாக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அது எங்கெல்லாம் பெய்யுதோ அங்கே எல்லாத்துலேயுமே பார்க்க எக்காலஜிக்கல் சிஸ்டத்தை சுத்தமாக அஃபெக்ட் பண்ணும். ஜஸ்ட் நினச்சி பாருங்களேன், நம்ம மழை விழுற மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஆசிட் விழுந்ததுன்னா எப்படி இருக்கும், தட் இஸ் கால்டு ஆசிட் ரெயின்ஸ்னு பேர். ஓகே, தென் ஃபாலோயிங் த மேஜர் இன்டென்டிவ் கவர்மெண்ட் வந்து என்னெல்லாம் இன்சென்டிவ்ஸ் எடுக்கிறாங்க, ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, மெஷர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு விஷயம் ஃபஸ்ட் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நேஷனல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, NAQMP அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் NAMP அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ் கண்ட்ரோல் வேர்ல்டு நேஷனல் ஒய்ட் ப்ரோக்ராம் ஃபார் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் இஸ் நோன் அஸ் நேஷனல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம். இது வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ PM இருக்குது, அதாவது பார்ட்டிகுலர் மேட்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத அவங்க மெஷர் பண்ணி சொல்லுவாங்க. 17th October 2014 NAQI அப்படின்னு ஆரம்பித்தாங்க, நேஷனல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றத ஒன்று ஆரம்பித்தாங்க. ஃபார் பப்ளிக் வந்து இந்த எப்போ வேணாலும் நம்ம எப்படி வானிலை அறிக்கை பண்ணுறாங்களோ அது மாதிரி இதே அறிவிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கு வரைக்குமே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, PM 10 அப்படின்றது என்ன, பர்டிகுலேட் மேட்டர் சைஸ் லெஸ் தென் 10 யூனிட் கிராம்ஸ். அதே மாதிரி PM 2.5 அப்படின்னா பர்டிகுலர் மேட்டர் லெஸ் தென் 2.25 UM. இதில் பொறுத்த வரைக்கும் NO2, SO2, கார்பன் டை ஆக்சைடு, ஓசோன், அம்மோனியா, லீட் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோகிராமில் எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. எக்ஸப்ட் வந்து CO வந்து மட்டும் பார்த்திங்கன்னா அப்படின்னா மில்லிகிராமில் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க இன்டெக்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி AQS கிளாஸ்ஃபிட் அலாங் பார்த்திங்கன்னா 6 கேட்டகரிஸாக கிளாட்டிஃபைஸ் பண்ணிக்காங்க. நல்ல ஒரு லெவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா 0, அந்த UM சொன்னோம் இல்லையா, MUM, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 to 50 இருந்துச்சுன்னா குட், 51 to 100 இருந்துச்சுன்னா சாட்டிஸ்ஃபேக்ட்ரி, 101 to 200 இருந்துச்சுன்னா மாடரேட்லி பொல்யூட்டட், 200 to 300 அப்படின்னா புவர், 301 to 400 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி புவர், 400 to 500 அப்படின்னா சர்வ் அதில் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போகிக்கு அடுத்த நாளெலாம் சென்னையிலலாம் போனீங்க அப்படின்னா இட் வில் பி கரண்ட் அந்த 100 to 200 ரேஞ்சில் டச் பண்ணும். பட் நார்மல் டேஸில் சில ஏரியாவில் மட்டும் வந்ததுருக்கும். இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு கொடைக்கானல் ஊட்டி மாதிரி ஏரியாலலாம் போனீங்கன்னா இட் வில் கெட் 100 to 50 தான் இருக்கும். தென் நேஷனல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 12 pollutants அண்ட் 8 constituent NAQA, தேர் அடிஷ்னல் 4 pollutants அரசிங் நிக்கல், பென்சின் அண்ட் பென்சின். PM 2.5 பர்டிகுலர் இஸ் டேஞ்சரஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா PM 10, PM 2.5, இதில் வந்து PM 2.5 ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நேஷனல் ஆம்பியன் குவாலிட்டியில் வந்து செக் பண்ணி இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த டெல்லியில் பார்த்திங்க அப்படின்னா டீசல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது நிப்பாட்டிட்டாங்க. CNG கம்பைன்ட் நேஷனல் கேஸ்ன்னு சொல்கிறாங்க டெல்லியில். இப்போ இதுவுமே பார்த்திங்கன்னா பாரத் Stage 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோல் டொமஸ்டிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் குறைச்சிட்டு LPG வந்து ப்ரொடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ண சொல்லி இம்பாக்ட் பண்ணுறாங்க. இது இவங்களோட மெயின் ப்ரோக்ராம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஏர் குவாலிட்டி அண்ட் வெதர் ஃபோர்காஸ்டிங் MOEOS ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இந்த இருக்குது, சிஸ்டம் ஆஃப் ஏர் குவாலிட்டி அண்ட் வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்ட் ரிசர்ச் SAFAR அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே இது இருக்குது. இதோட ஃபோர்காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 to 3 நாளுக்கும் முன்னாடி அட்வான்ஸாக சொல்ல முடியும். இப்போ இன்றைக்கி இருக்கு திங்கக்கிழமை அப்படின்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த ஃபோர்காஸ்ட் பண்ணி SAFAR சொல்லுவாங்க. ஓகே, அக்ராஸ் குளோப் வந்து மோஸ்ட் எமிஷன் ரீச்சஸ் அட்மாஸ்பியர் வந்து கோல் வந்து 43%, பை ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 33% எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இன்டோர் ஏர் பொல்யூஷன் மேஜர் ரீசன் இன்டோர் ஏர் பொல்யூஷன் கிளீன் கிளீன் பிக்அப் பர்னிங் ஆஃப் இன்ஃபீரியர் ஃபியூல்ஸ் டியூ டு குக்கிங் அண்ட் ஹீட்டிங் சச் கோ கக் டங்க் அக்ரிகல்ச்சர் ரெசிலியன்ஸ் கோல் அண்ட் ஃபியூவல் வெட் அலாங் வித் தி போர் வென்டிலேஷன் ஆஃப் சிஸ்டம் இன்சைட் அ ஹவுஸ் த ப்ராப்ளம் அரைஸ் டூரிங் விண்டர்ஸ் வென் டஸ் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஆர் ஹவுசஸ் எக்ஸ்பெலிஸ் ரூரல் ஏரியாஸ் கெப்ட். அதாவது இந்த இன்டோர் ஏர் பொல்யூஷன் வீட்டுக்குள்ளே எப்படி ஏர் பொல்யூஷன் அதிகமாகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அது வெளியே போகாத அளவுக்கு இப்போ நம்ம சாணத்தை போட்டு எரிக்கணும், வீட்டுக்கு அக்ரிகல்ச்சர் கோல்ஸ் ஃபியூவல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் போது, ஏன்னா பர்டிகுலராக விண்டரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் வந்து எல்லா ஜன்னல்லாம் சாத்தி வச்சுருப்போம் இல்லையா, அப்போ தான் வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டோர் ஏர் பொல்யூஷன் வந்து ஹையராக இருக்கும். சரியா, ஸோ இதெல்லாம் தான் ஏர் பொல்யூஷனை பற்றி. ஸோ மீண்டும் நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட பிறகு உங்கள் பித்து கிருஷ்ணன், நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.